We greet you all a blessed and a happy new year 2018. Yeah. Let's quickly go on to God's word. நாம் சீக்கிரமாக தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். We are going to move into what God has in store for us for this 2018. இந்த 2018வது ஆண்டிலே தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். Isaiah chapter 27 ஏசாயா 27வது அதிகாரம் verses 1 to 6 ஒன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை Isaiah 27 verses 1 to 6 ஏசாயா 27வது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை In that day the Lord will punish with his sword his fierce great and powerful sword Leviathan the gliding serpent Leviathan the coiling serpent he will slay the monster of the sea அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் In that day sing about a fruitful vineyard அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் I the Lord watch over it I water it continually I guard it day and night so that no one may harm it கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் I am not angry if only there were briars and thorns confronting me I would march against them in battle I would set them all on fire Ukram enedil illai mutchediyum nerinjaliyum enakku virodhama yuddhathil kondu varugiravan yaar naan avigal mel vande avigalai yegamai koluthi viduven Or else let them come to me for refuge let them make peace with me yes let them make peace with me இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றிக்கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும் அவன் என்னோடே ஒப்புரவாவான் In days to come Jacob will take root Israel would bud and blossom and fill all the world with fruit யாக்கோப வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் Shall we pray நாம் ஜெபிப்போமா Father we come to you in Jesus name பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இடத்தில் வருகிறோம் We thank you for your precious word that you have given to us. உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். May the words of our mouth and the meditation of our hearts be acceptable to you. எங்கள் வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. Speak to us Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும். Reveal to us the mysteries of your word. வேதத்தின் மறை பொருள்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். We pray that you'll give us receptive hearts to receive your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாரும். We give you glory in Jesus name. உமக்கு மகிமை இயேசுவின் நாமத்தாலே செலுத்துகிறோம். Amen. Amen. A prophet called me a few days back. ஒரு தீர்க்கதரிசி சில நாட்களுக்கு முன்பு என்னை அழைத்தார். And in the conversation he said his mother would say this. அவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கும் போது இப்படியாக அவர் சொன்னார் என்னுடைய தாயார் இப்படியாக சொல்வார் என்று என்னிடத்தில் சொன்னார் His mother would tell him for a good pastor it only takes 4 words ஒரு நல்ல போதகருக்கு 4 வார்த்தைகள் போதும் என்று அவர்கள் சொல்வார்களாம் ஒரு நல்ல பாஸ்டர்னா 4 வார்த்தை போதும் So if the a pastor is a very good pastor 4 words is enough But I'm wondering how I can do that tonight ஆனால் இந்த இரவிலே நான் அதை எப்படி செய்ய போகிறேன் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் It's not possible to preach just 4 words. நாளே நான்கு வார்த்தைகளை பேசி முடிப்பது சாத்தியமான காரியம் அல்ல. But it so happened that as I prepared and as I was trying to put a title on this message. நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் வைத்தபோது It so happened that it arrived at 4 words. ஆனால் அந்த தலைப்பு 4 வார்த்தைகளுடையதாக இருந்தது. And so this morning when you leave the service ஆகவே இந்த காலை வெள்ளம் தாராதனை முடித்து நீங்கள் வெளியே செல்லும்போது probably you can also say our pastor நல்ல பாஸ்டர் 4 வார்த்தை ஒருவேளை நீங்கள் அப்படியாக சொல்லலாம் எங்களுடைய போதகர் நல்ல போதகர் 4 வார்த்தைகள் தான் பேசினார் 4 words 4 வார்த்தைகள் taking root bearing fruit வேர் பற்றி கனி கொடுப்பது take root
and bear fruit. வேர் எடுத்து கனி கொடுப்பது. Can we all say it together? நாம் அனைவரும் சேர்ந்து இதை சொல்வோமா? Those of us in English, repeat with me. ஆங்கிலத்தில் பேசுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். Take root, bear fruit. Take root, bear fruit. In Tamil. தமிழிலே வேர் எடுத்து வேர் பற்றி கனி கொடுங்கள். வேர் பற்றி கனி கொடுப்போம். கனி கொடுப்போம். Amen. Amen. Take root and bear fruit. வேர் பற்றி கனி கொடுப்போம். I believe the Lord wants us to take root this year. இந்த ஆண்டிலே நாம் வேர் பற்றி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And as a result of that, bear fruit. அதன் காரணமாக நாம் கனிகளை கொடுப்போம். Amen. Amen. In this passage of scripture we just read, இந்த பகுதியிலே நாம் இப்பொழுதே வாசித்தோம், is a prophecy about the deliverance of the people of Israel. இஸ்ரவேல் மக்களின் விடுதலை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. The people of Israel have been in captivity. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அப்படியாக அவர்கள் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். They had been taken to Babylon. அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். Many enemy nations came oppressing them. அநேக தேசங்கள் அவர்களை வந்து முற்றுகையிட்டு அவர்களை துன்புறுத்தினது. But the Lord never handed them over to the enemy nations permanently. ஆனால் நிரந்தரமாக அந்த எதிர் தேசங்களிடத்தில் தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை. He always had in his mind to bring them back once again. எப்பொழுதுமே மறுபடியும் அவர்கள் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய மனதில் இருந்து கொண்டே தான் இருந்தது. Even though the enemies took possession of Israel because of Israel's sin, இஸ்ரவேலின் பாவத்தின் காரணமாக மற்ற தேசங்கள் இஸ்ரவேலை கைப்பற்றினாலும், because of the way they treated the people of Israel, those nations were also punished later on. அந்த தேசங்கள் இஸ்ரவேலை கடுமையாக நடத்தினதின் காரணமாக பிற்காலத்தில் அந்த தேசங்களும் தண்டிக்கப்பட்டது. And then you find where God brings them into a season of great deliverance. அதற்கு பின்பதாக ஒரு பெரிதான ஒரு விடுதலையின் காலத்திற்குள்ளாக கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறார். He showers them with his blessing. அவர்களை அவருடைய ஆசீர்வாதத்தினால் பொழிய பண்ணினார். He rebuilds their lives once again. அவருடைய வாழ்க்கைகளை மறுபடியும் அவர் கட்டி எழுப்பினார். And he enables them to prosper once again. அது மாத்திரமல்ல மறுபடியும் அவர்களை தேவன் செழிக்க செய்தார். That is exactly what God is going to do. அதைதான் கர்த்தர் நமக்கும் செய்ய போகிறார். I believe the prophetic word that we received this morning was also in those very similar lines. இந்த காலை வேளையில் நமக்கு கிடைத்த தீர்க்கதரிசன வார்த்தைகளும் அதே வண்ணமாக தான் இருந்தது. But this prophecy that we particularly read from Isaiah 27, ஆனால் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நாம் ஏசாயா 27வது அதிகாரத்தில் வாசித்த அந்த வார்த்தைகள், although particularly was spoken to the people of Israel at that time, அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்களிடத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும், as implications about the future also, இதற்கால குறித்ததான காரியமும் அதில் இருக்கிறது. It very much speaks about the church. அது சபையை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. The church that would be born after Jesus. இயேசுவின் காலத்துக்கு பின்பதாக பிறக்க போகிற சபை. The church that would be birthed through the proclamation of the gospel. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற காரணத்தினால் உண்டாகுகிற சபை. There have been many other prophecies even before this chapter also. இந்த அதிகாரத்திற்கு முன்பதாக வேறு அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகளும் உண்டு. As an example, I would like to point to 25 and verse 9. உதாரணமாக 25வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். In that day they will say, surely this is our God. We trusted in him and he saved us. This is the Lord, we trusted in him. Let us rejoice and be glad in his salvation. ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம், அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். Speaking of the salvation that was going to come, வரப்போகிற ரட்சிப்பை குறித்து பேசும்போது, the people of Israel will acknowledge him. இஸ்ரவேல் மக்கள் அவரை அப்படியாக அவர்கள் அறிக்கை செய்வார்கள். Not only they but also the nations of the world. அவர்கள் மாத்திரமல்ல உலகத்தின் எல்லா தேசத்தாரும் கூட. It is in those lines that you find the prophecy continues. இப்படியாக தான் அந்த அர்த்தத்தோடு தான் தீர்க்கதரிசன வார்த்தைகள் தொடர்ந்து வருகிறது. There are three things that the Lord is
speaking here in the passage that we read in chapter 27 27th adhigarathile nam vaasitha pagudhile moondru kaaryangalai kartar solugirar in verse 1 ஒன்றாம் வசனத்திலே you find a mighty deliverance that the Lord is promising. கர்த்தருடைய ஒரு வல்லமையான ஒரு விடுதலையை கர்த்தர் சொல்லுகிறார். A mighty deliverance for his church. அவருடைய சபைக்கு ஒரு வல்லமையான ஒரு விடுதலை. And from verses 2 to 5 இரண்டாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை the Lord's delight over his church. கர்த்தர் சபையின் மீது மகிழுகிறதை நாம் பார்க்கிறோம். And number 3 is in verse 6 மூன்றாவது ஆறாம் வசனத்திலே உண்டு there is god's design for this church கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிற திட்டம் hallelujah hallelujah I believe god has a clear plan charted out for us ஆகவே நமக்கு தேவன் ஒரு தெளிவான திட்டத்தை வைத்துள்ளார் amen amen that is to take root and bear fruit அது என்னவென்றால் நாம் வேர் பற்றி கனி கொடுக்க வேண்டும் but while that is going to happen ஆனால் அந்த காரியங்கள் நடக்கும்போது the lord is going to do two other things also கர்த்தர் வேறு இரண்டு காரியங்களையும் செய்ய போகிறார் he will give us a mighty deliverance அவர் நமக்கு ஒரு வல்லமையான ஒரு விடுதலையை தருவார் and he will also delight over us அது மாத்திரமல்ல அவர் நம்மை பார்த்து களி கூற போகிறார் and as we are taking root நாம் வேர் பற்றிக் கொண்டிருக்கும்போது we will begin to see god's design you know spring up and manifest கர்த்தருடைய திட்டம் அது வெளிப்படுவதை நாம் காண்போம் as we will bear fruit நாம் கனி கொடுப்போம் Let's go in one by one. நாம் ஒரு ஒரு காரியமாக பார்ப்போம். There is a mighty deliverance that God is promising. கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிற ஒரு வல்லமையான ஒரு விடுதலை உண்டு. You read that in chapter 27 and verse 1. 27வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். The Lord will punish with his sword, his fierce great and powerful sword. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் எனும் நீண்ட பாம்பை லிவியாதான் எனும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் Hallelujah Hallelujah This Leviathan the gliding serpent the coiling serpent he will slay the monster of the sea ஆகவே இந்த லிவியாதான் இந்த இந்த கோணலான சர்ப்பத்தை கர்த்தர் தண்டிப்பார் The prophet here is singing of God's judgment ஆகவே இந்த தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார் God's judgment on the enemy ஆகவே எதிராளியின் மீது கர்த்தர் வைக்க போகிற நியாய தீர்ப்பு For too long many people have tried to annihilate God's church நீண்ட காலமாக अनेक மக்கள் கர்த்தருடைய சபையை அப்படியாக அழிக்கும்படியாக பார்த்து வருகிறார்கள் Many have been trying to persecute you अनेகர் உங்களை துன்புறுத்த முயற்சித்திருக்கிறார்கள் Many have risen up to crush us अनेகர் நம்மை அப்படியாக அமிழ்த்து போடும்படியாக வந்திருக்கிறார்கள் Many probably also have done witchcraft अनेகர் ஒருவேளை பில்லிசோனியம் கூட செய்திருக்கலாம் Black magic sorcery ஆகவே பில்லிசோனியம் மற்றும் மந்திரங்களை செய்திருக்கலாம் Many have done things to destroy your life अनेகர் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியான காரியங்களை செய்திருக்கலாம் Many even tried to rise up to destroy the church of Jesus अनेகர் இயேசு கிறிஸ்துவின் சபையை அழிக்கும்படியாகவும் எழுந்திருக்கிறார்கள் Many of God's servants have been thrown into flaming fire தேவ ஊழியக்காரர்கள் அவர்கள் எரிகிற அக்கினியில் கூட போடப்பட்டுள்ளார்கள் Some have been stoned to death சிலர் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் Some have been thrown into arenas with the hungry lions that came to feed them feed over them சிலரை அப்படியாக அரங்கத்திலே பசியுள்ள சிங்கங்கள் இடையிலே அவர்களை தூக்கி எறிந்துள்ளார்கள் Many have tried to demolish God's churches and buildings अनेक தேவ சபைகளை கட்டடங்களை அப்படியாக இடித்து போட முயற்சித்திருக்கிறார்கள் Even very recently we have seen an uprising of such things சமீபத்தில் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதை நாம் கேள்விப்பட்டோம் But the Lord is speaking of a mighty deliverance to come ஆனால் ஒரு வல்லமையான ஒரு விடுதலை வர போகிறதை குறித்து கர்த்தர் சொல்கிறார் He will not allow the enemy to devour his people அப்படியாக எதிராளியானவர் தன்னுடைய ஜனங்களை அப்படியாக அவர்கள் பீறி போட கர்த்தர் விட மாட்டார் The enemy may come rising against us ஒருவேளை எதிரியானவன் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம் The flood waters may rise வெள்ளங்கள் அப்படியாக அது இன்னும் அதிகரித்து கொண்டு வரலாம் The fires may be set ablaze ஒருவேளை அக்கினியானது கொளுத்தப்படலாம் But yet we will walk through the waters and not be drowned ஆனாலும் நாம் தண்ணீர் வழியாக கடந்து
நடந்தாலும் நாம் அப்படியாக மூழ்கி போக மாட்டோம் yet even though we walk through the fire we will not be consumed நாம் அக்கினி வழியாக சென்றாலும் நாம் வேகாதிருப்போம் because we have a god who is a mighty deliverer ஏனென்றால் வல்லமையாக நம்மை விடுவிக்கும் தேவன் நமக்கு உண்டு hallelujah hallelujah he speaks here and he says he will punish அவர் இங்கே பேசுகிறார் அவர் தண்டிப்பேன் என்று சொல்கிறார் when the lord comes out to punish கர்த்தர் தண்டிக்கும்படியாக வெளியே வரும்போது who can stop him யாரால் அவரை நிறுத்த முடியும் what power on earth can stop him பூமியில் உள்ள எந்த வல்லமை அவரை நிறுத்த முடியும் what fringe group can stop him எப்படிப்பட்ட கூட்டத்தார் அவரை நிறுத்த முடியும் god's awesome power is great கர்த்தருடைய வல்லமையான கரம் அது வல்லமை அது பெரிதாக இருக்கிறது in 2 thessalonians in chapter number 1 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்திலே you read in verse number 6 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் god is just He will pay back trouble to those who trouble you. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் கொடுப்பார். He will give relief to you who are troubled and to us as well. ஆகவே உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பதபலனையும் கொடுப்பார். Paul the apostle writing to the church at Thessalonica. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதினார். In the first letter he acknowledges saying that there have been much persecution. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே இப்படிப்பட்ட அதிகமான துன்பத்தில் இருந்தது என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். And in the midst of much persecution the people of Thessalonica have accepted the gospel. அதின் மத்தியிலும் தெசலோனிக்கேயர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். But he had a fear that they might have probably gone back. ஆனால் ஒருவேளை அவர்கள் திரும்பி போயிருப்பார்களோ என்ற ஒரு பயம் அவருக்கு இருந்தது and he wanted to come and see them ஆகவே வந்து அவர்களை காணும்படியாக அவர் வாஞ்சித்தார் but yet Satan stopped him ஆனாலும் பிசாசானன் அவரை நிறுத்தி போட்டார் but still he did not give up ஆனாலும் அவர் விடவில்லை and because he could not stand it any longer he sent Timothy ஆகவே அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதபடியாலே தீமோத்தேயுவை அங்கே அனுப்பினார் you see that in 2 Thessalonians chapter 3 and verse 2 and 3 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம் chapter 3 verses 2 and 3 sorry 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் verses 2 and 3 2ஆம் 3ஆம் வசனங்கள் we sent Timothy our brother சகோதரன் தீமோத்தேயை அனுப்பினோம் so that no one will be unsettled by these trials ஆகவே இந்த கஷ்டத்தினால் யாரும் அப்படியாக வருத்தப்படாதபடிக்கு you know he was so concerned that the people would have been unsettled ஆகவே மக்கள் அப்படியாக இந்த கஷ்டத்தினால் அவர்கள் அப்படியாக அவர்கள் கலங்கி இருப்பார்கள் என்று அவர் நினைத்தார் but yet went and saw them that they are still standing strong in the faith ஆனால் அங்க சென்று பார்க்கும்போது அவர்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று கொண்டிருந்தார்கள் when Timothy brought back good news தீமோத்தேயு நல்ல செய்தியை மறுபடியும் கொண்டு வந்தபோது he writes the second letter அவர் 2வது தெசலோனிக்கேயர் எழுதுகிறார் saying god will pay back trouble for those who trouble you ஆகவே உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் உபத்திரவத்தை தருவார் என்று சொல்கிறார் hallelujah hallelujah nobody can trouble you with no reason and get away with it எந்த காரணமும் இல்லாமல் உங்களை உபத்திரவப்படுத்திவிட்டு அவர்கள் அப்படியே போய்விட முடியாது remember you are the apple of god's eye நீங்கள் கர்த்தருடைய கண்மணியை போல இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் he who touches you touches the apple of his eye உங்களை தொடுவோர் அவருடைய கண்மணியை தொடுவதாக அவர் சொல்லியிருக்கிறார் and so god is speaking about a deliverance that is coming ஆகவே வரப்போகிற ஒரு விடுதலை குறித்து கர்த்தர் சொல்கிறார் that he will punish those who are rising up against god's people தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை கர்த்தர் தண்டிப்பார் the leviathan the dragon the serpent will be punished leviathan அந்த பாம்பு அது தண்டிக்கப்படும் and he is speaking about slaying அது மட்டுமல்ல அதை கொன்று போடுவதை குறித்து அவர் சொல்கிறார் chapter 27 in verse 1 isaiah ஏசாயா 27வது அதிகாரம் 1வது வசனம் He will punish with his sword அவர் தன்னுடைய பட்டயத்தினால் தண்டிப்பார் He will slay the monster of the sea ஆகவே சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் The church has many enemies சபைக்கு अनेक எதிராளிகள் உண்டு Some of you think that the church has always friends only
உங்களுக்கு நீங்கள் நினைப்பீர்கள் சபைக்கு எப்பொழுதுமே நண்பர்கள் தான் உண்டு. But if you are truly the church, ஆனால் மெய்யான சபையாய் இருப்பீர்கள். The world will be your enemy. உலகத்தார் உங்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள். The people of the world will be your enemy. உலக ஜனங்கள் உங்களுக்கு எதிராளிகளாக இருப்பார்கள். If you are truly the church, நீங்கள் மெய்யான சபையாக இருப்பீர்களா? Satan will be your enemy. பிசாசு உங்களுடைய எதிராளியாய் இருப்பான். Jesus said, men will hate you because of me. இயேசு சொன்னார், என் நிமித்தமாக மக்கள் உங்களை விரோதிப்பார்கள் என்று சொன்னார். It is no surprise that men hate us because we belong to Jesus. இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கிறபடியினாலே மக்கள் நம்மை வெறுக்கிறார்கள். அதில் ஆச்சரியப்படத்தக்க காரியம் ஒன்றும் இல்லை. It is no surprise when men gather together and worship and sing and glorify God that people outside can't stand it. They come and destroy the chairs and break the pulpits and hurt innocent people. மக்கள் சேர்ந்து கூடி ஜெபித்து ஆராதிக்கும்போது வெளியிலே மக்கள் அப்படியாக கூடி அதற்கு விரோதமாக எழும்பி உள்ளே இருக்கிற கட்டடங்களையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் இடித்து உடைக்கிறார்கள். அதில் ஆச்சரியப்படத்தக்க காரியம் ஒன்றும் இல்லை. The religious fanatics on the world will do it. ஆகவே மத வெறியர்கள் உலகத்தார் அப்படி செய்வார்கள். But the word of the Lord says that he will punish them. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் அவர்களை கர்த்தர் தண்டிப்பார். Hallelujah. Hallelujah. He will slay them. அவர்களை அவர் கொன்று போடுவார். He brought down Herod. அவர் ஏரோதை கொன்று போட்டார். Worms came over him and ate him and he dead fell dead. அப்படியாக புழு புழுத்து அவர் மரித்து போனார். Because he threw James and he put James in he killed James. ஏனென்றால் அவர் யாக்கோபை அவர் கொன்று போட்டார். James was the leader of the church in Jerusalem. எருசலேம் சபையின் தலைவராக யாக்கோபு இருந்தார். Because he saw that it pleased the Jews. யூதர்களுக்கு அது பிரியமான காரியமாய் இருந்தபடியினாலே அவர் அப்படி செய்தார். He thought he could do the same to Peter also. அதே வண்ணமாக பேதுருவுக்கும் அப்படி செய்யலாம் என்று அவர் நினைத்தார். And so he threw Peter in prison. ஆகவே பேதுருவை அவர் சிறைச்சாலையில் போட்டார். But you know what the church did? ஆனால் சபை என்ன செய்தது தெரியுமா? The church gathered together and prayed. சபை கூடி வந்து ஜெபித்தது. Hallelujah. Hallelujah. I said the church gathered together and prayed. ஆகவே சபை கூடி வந்து ஜெபித்தது. You know what can happen when the church gathers together and prays? சபை கூடி வந்து ஜெபிக்கும்போது என்ன நடைபெறும் தெரியுமா? Anything can happen. என்ன வேணாலும் நடக்கலாம். Touch your neighbor and say anything can happen. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தவர்களை தட்டி சொல்லுங்கள், என்ன வேணாலும் நடக்கலாம். Hallelujah. Hallelujah. When the church gathers together and prays. சபை சேர்ந்து ஜெபிக்கும்போது anything can happen. என்ன வேணாலும் நடக்கலாம். Hallelujah. Hallelujah. Prison doors got opened. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. When Moses raised up his staff. மோசே தன்னுடைய கோலை நீட்டின போது. You know what happened to Pharaoh? பார்வோனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? Pharaoh and his army were drowned in the bottom of the sea. பார்வோனும் அவருடைய சேனையும் அப்படியாக அவர்கள் மாண்டு போனார்கள் சமுத்திரத்திலே. Some people don't believe that the Red Sea opened up. சில மக்கள் அந்த சிவந்த சமுத்திரம் எல்லாம் பிளந்திருக்காது என்று சொல்லுவார்கள். Oh, they say it might have been low tide. ஒருவேளை அந்த தண்ணீர் அளவு கொஞ்சம் குறைந்திருக்கும் அப்பொழுது போயிருந்திருக்கலாம் என்று சொல்வார்கள். And so the people of Israel probably waded through knee deep or hip level water. ஆகவே ஏதோ இடுப்பளவு தண்ணீரில் இஸ்ரவேல் மக்கள் சென்றிருக்கலாம் என்று சொல்வார்கள். But if that is true, அது உண்மையா இருந்தால் then it's still a miracle that Pharaoh and his army were drowned in that knee deep water. அந்த இடுப்பளவு தண்ணீரில் பார்வோனும் அவருடைய சேனையும் அவர்கள் முழுகி போனார்கள் என்றால் அதுவும் ஒரு அற்புதம் தான். Hallelujah. Hallelujah. Amen. Amen. It's too unbelievable. ஆகவே இதை நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. But that is what happens when you pray. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும்போது தான் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடைபெறும். That is what happens when Moses lifts up his hand. மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தும்போது அதுதான் நடைபெறும். When Moses was holding his hands up. மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி வைத்தபோது the Amalekites were defeated. அமலேக்கியர்கள் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். The people of Israel were winning. இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்து கொண்டிருந்தார்கள். Nobody can stop the church of Jesus Christ in this nation. இந்த தேசத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவின் சபையை யாராலும் நிறுத்த முடியாது. Hallelujah. Hallelujah. No religious fanatic can stop it. எந்த மத வெறியர்களாலும் அதை நிறுத்தி போட முடியாது. Whatever be his position or power. அவருடைய பதவி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி. History records too many of them. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை சரித்திரத்தில் நாம் காண்கிறோம். Where kings and crazy men have fallen. ஆகவே ராஜாக்கள்
மக்களும் அநேக இப்படிப்பட்ட மக்களும் அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். Many kings and madmen have fallen. அநேக ராஜாக்களும் மூட மக்களும் அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். Because our God will rise up on our behalf. ஏனென்றால் நம்முடைய சார்பாக நம்முடைய தேவன் அவர் அப்படியாக எழும்புவார். Hallelujah. Hallelujah. You may have a madman in your neighborhood. உங்கள் அருகாமையில் ஒரு மூட மனுஷன் ஒருவேளை இருக்கலாம். You might be have a crazy man full of evil spirits walking around. ஒரு பைத்தியக்காரன் அப்படியாக முழுவதுமாக துன்மார்க்கமான ஆவிகள் நிறைந்தவனாக அவன் சுற்றித் திரியலாம். He might be trying to devour your life. ஒருவேளை உங்களுடைய ஜீவனை கெடுத்து போடும்படியாக அவன் இருக்கலாம். He may want to destroy your family. உங்களுடைய குடும்பத்தையே அழித்து போடும்படியாக அவன் முயற்சிக்கலாம். He may try to rise up against the church of Jesus. இயேசுவின் சபைக்கு விரோதமாக எழும்பும்படியாக முயற்சிக்கலாம். Nebuchadnezzar has fallen. நேபுகாத்நேச்சார் விழுந்தார். Sennacherib fallen. செனாகரிப் விழுந்தார். Pharaoh is fallen. பார்வோன் விழுந்தான். Herod is fallen. ஏரோது விழுந்தான். Saddam Hussein has fallen. சதாம் ஹுசைன் விழுந்தார். Many in our own times have fallen. நம்முடைய காலத்திலே அநேகர் இப்படியாக விழுந்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Nobody can kill Jesus. யாருமே இயேசுவை கொன்று போட முடியாது. Nobody can kill the church of Jesus. யாருமே இயேசுவின் சபையை கொன்று போட முடியாது. He's talking about a fruitful vineyard here. இங்கே ஒரு கனிதரம் திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். That is the church of Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சபை. The enemies that rise up against the church of Jesus, he will destroy. இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாக எழும்புகிற விரோதிகளை அவர் அழித்து போடுவார். The New Testament church had its own leviathans. ஆகவே புதிய ஏற்பாட்டு சபையிலும் அதற்குரிய லிவியதான்கள் இருந்தது. Those who came to persecute are compared to the leviathan. ஆகவே யார் யாரெல்லாம் துன்புறுத்த வந்தார்களோ அந்த துன்புறுத்துகிறவர்கள் அவர்கள் லிவியதானுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். The scripture here talks about a gliding serpent, a coiling serpent. இங்கே அப்படியாக ஒரு கோணலான சர்ப்பத்தை பார்க்கிறோம். The serpent glides, it pierces. It penetrates. சர்ப்பமானது அப்படியாக அது அது ஊடி ஊரி சென்று செல்லுகிறது. It comes with its evil counsels. அது தன்னுடைய பொல்லாத ஆலோசனைகளோடு வருகிறது. It is very quick in its motions. அது மிக சீக்கிரமாக அது செல்லும். Once it gets into its head, it can easily wind up around somebody's body. ஆகவே அது அப்படியாக தலை பக்கத்தில் போய் விட்டால் எளிதாக அது உடம்பு முழுவதையும் சுற்றிக்கொள்ளாதால் முடியும். Serpent is very cunning and evil. சர்ப்பமானது அது மிக பொல்லாததாயும் அது அப்படியாக இருக்கிறது. It is a gliding and a coiling serpent. அப்படியாக அது கோணலான சர்ப்பமாக இருக்கிறது. That ancient serpent from the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த பழைய சர்ப்பம். Deceived Adam and Eve and brought all of mankind into the fall. ஆதாம் ஏவாளை வஞ்சித்து மனுகுலத்தை அப்படியாக விழச் செய்த அந்த சர்ப்பம் was crushed by our Lord Jesus Christ on the cross of Calvary. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அது கல்வாரி சிலுவையிலே அது அழிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. His heel bruised its head. அவருடைய குதிகால் அதனுடைய தலையை நசுக்கி போட்டார். Hallelujah. Hallelujah. And the Bible says that the God of peace will soon crush Satan underneath your feet. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் சமாதானத்தின் தேவன் அதை உங்களுடைய காலுக்கீழே நசுக்கி போடுவார். That's what you read in Romans chapter 16 and verse 19. அதைதான் ரோமர் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Whatever be the greatness of the king or a princess. எப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜாவோ ராஜாவின் குமாரனாக இருந்தாலும் சரி, whoever they may be, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, if they oppose God's people, அவர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் they are putting themselves in danger against the living God. அவர்கள் தங்களை ஒரு ஆபத்துக்குள்ளாக உள்ளாக்கி கொள்கிறார்கள். If there is anybody who will oppose you, உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் வருவார்கள். ஆனால் if there is anybody who will oppose the church of Jesus, இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாக யாராகிலும் வருவார்கள். ஆனால் they will be taken into God's account. அவர்கள் தேவனுடைய கரத்திலே கொடுக்கப்படுவார்கள். They will be punished by him in due time. அவர்கள் கேற்ற காலத்தில் கர்த்தரால் தண்டிக்கப்படுவார்கள். They may be too big for men to handle. ஒருவேளை மனுஷர்களால் கையாள முடியாத அளவுக்கு அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம். They may be too big for men to call them into account. ஆகவே மக்கள் அவர்களை கணக்கு கூட கேட்க முடியாத அளவுக்கு அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம். But our great and almighty God will take them into his own hands. ஆனால் நம்முடைய பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள்வார். He has a great and a strong sword. அவருக்கு ஒரு பெரிதும் வல்லமையான பட்டயம் உள்ளது. He will execute judgment upon them.
அவர் அவர்கள் மீது நியாய தீர்ப்பை செய்வார். He will bring them to fall. அவர்களை அவர் விழச் செய்வார். For the wages of their sin is death. ஏனென்றால் அவர்களுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். This is not just to prevent them from doing much more damage. இன்னும் அதிக கேடை செய்ய வேண்டாம் என்று தடை பண்ணுவது மாத்திரமல்ல, it is for the punishment for the mischief they have done. அவர்கள் செய்த தீமைக்கான தண்டனை. God has a strong sword. கர்த்தருக்கு ஒரு பெரிதான ஒரு பட்டயம், வல்லமையான ஒரு பட்டயம் உண்டு. He will bring the proudest to become humble. ஆகவே மிக பெருமையுள்ளவர்களை கூட அவர் தாழ்மைப்படுத்துவார். He has assigned a day for it and he will do it. அவர் அப்படியாக செய்வதற்காக ஒரு நாளை குறித்து வைத்துள்ளார், அதில் அவர் செய்வார். Turn with me to Psalm chapter 37. சங்கீதம் 37வது அதிகாரத்தை பாருங்கள். And verse number 13. 13வது வசனம். 12 and 13. The wicked plot against the righteous and gnash their teeth at them, but the Lord laughs at the wicked, for he knows their day is coming. Psalm 37, 12 and 13. சங்கீதம் 37வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பட்கடிக்கிறான், ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். Hallelujah. Hallelujah. This is what God will do. இப்படி தான் கர்த்தர் செய்வார். The wicked will plot, they will, you know, gnash their teeth. துன்மார்க்கர்கள் அப்படியாக தங்களுடைய பற்களை கடித்துக் கொள்வார்கள். They will plot and plan evil things. அவர்கள் தீமையான காரியங்களை அவர்கள் திட்டம் போடுவார்கள். But none of their evil schemes will prosper. ஆனால் அவர்களுடைய தீமையான திட்டங்கள் ஒன்றும் நடைபெறாது. Hallelujah. Hallelujah. He will slay the coiling serpent. அவர் அப்படியாக அந்த சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார். The Lord laughs at the wicked. கர்த்தர் அப்படியாக துன்மார்க்கரை பார்த்து நகைக்கிறார். Because he knows their day is coming. அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். Hallelujah. 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 Has there anyone risen up against you because you were righteous? நீங்கள் நீதியாய் நடந்தபடியாலே யாராகிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பியுள்ளார்களா? Has there anyone risen up against you because you called on the name of Jesus? நீங்கள் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டபடியாலே உங்களுக்கு விரோதமாய் யாராகிலும் வந்திருக்கிறார்களா? Has anyone risen up against you because you received him in your heart? அவரை இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டபடியாலே உங்களுக்கு விரோதமாய் யாராகிலும் வந்திருக்கிறார்களா? Has anyone risen up against you because you serve him? இயேசுவுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறபடியாலே உங்களுக்கு விரோதமாய் யாராகிலும் வந்திருக்கிறார்களா? There is a deliverance coming for the church of Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு ஒரு விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. He will bring vengeance. அவர் அப்படியாக காரியத்தை செய்வார். He will send punishment. அவர் தண்டனையை அனுப்புவார். He will send his judgment. அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை அனுப்புவார். Hallelujah. Hallelujah. The kingdoms of this world will shake one day. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் ஒரு நாள் அது அசைந்து விழும். Great men in this world will fall one day. இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய மனுஷர்கள் அவர்கள் ஒரு நாள் கீழே விழுவார்கள். Because they have not fought against innocent people. ஏனென்றால் அவர்கள் அப்படியாக உண்மையான மக்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்தார்கள். Not because of that alone. அதற்காக மாத்திரமல்ல. Because they have come against the living God. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Dangerous for somebody to oppose God. தேவனுக்கு தேவனை விரோதிப்பது ஒரு மனுஷனுக்கு அது ஆபத்தான காரியம். Come back with me to the text that we read in Isaiah 27. ஏசாயா 27வது அதிகாரத்திலே நாம் வாசித்த அந்த பகுதியை This is what the Lord is going to do. இதை தான் கர்த்தர் செய்ய போகிறார். Number 1, a mighty deliverance for the church. ஒன்றாவது காரியம் சபைக்கு ஒரு வல்லமையான ஒரு விடுதலை. Number 2, இரண்டாவது, the Lord delights over his church. கர்த்தர் தம்முடைய சபையை பார்த்து அவர் மகிழுகிறார். And when you see this all this happening, இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதை நாம் பார்க்கும்போது, you see the design of the Lord coming through. கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். Quickly we read from verses 3 to 5. 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். Verse 2 to 5. இரண்டாம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. In that day sing about a fruitful vineyard. I the Lord watch over it. I water it continually. I guard it day and night so that no one may harm it. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். I am not angry if only there were briars and thorns confronting me. I would march against them in battle. I would set them all on fire or else Let them come to me for refuge. Let them make peace with me. Yes, let them make peace with me.
உக்ரம் என்னிடத்தில் இல்லை முட்செடியையும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன் இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னுடைய ஒப்புரவாகட்டும் அவன் என்னுடைய ஒப்புரவாவான் The Lord is speaking about his vineyard கர்த்தர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார் The people of Israel இஸ்ரவேல் மக்கள் and also the church of Jesus அது மாத்திரமல்ல இயேசுவின் சபை A fruitful vineyard ஒரு கனி தரும் திராட்சை தோட்டம் This vineyard is not something that is just planted that just exists இந்த திராட்சை தோட்டம் ஏதோ நடப்பட்டு ஏதோ இருக்கிறது என்று அல்ல If it does not bear fruit it is of no use அது கனி தராவிட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை But here While the Lord is executing judgment on those opposes his church anal kathrudeya sabaiku virudhamai elumbugiravargalukku kathar nyaay thirpai seiyumbodhu the Lord delights over his church kathu thammudeya sabaiyin meedhu avar magiligirar he says sing about a fruitful vineyard oru nalla kanitharum thraatcha thottai kurithu paadungal endru solugirar when you rejoice over something you sing agave naam edhayagilum kurithu naam santoshapattal naam paaduvom when you are happy you sing naam santoshama irukkumbodhu naam paaduvom you hum a tune ஒரு ராகம் நமக்குள்ளாகவே வரும் because this joy in your heart ஏனென்றால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக சந்தோஷம் இருக்கிறது that's how the lord delights over us அப்படிதான் கர்த்தர் நம்மீது களி கூருகிறார் when the lord is punishing the leviathan கர்த்தர் அந்த லிவியாதானை தண்டித்துக் கொண்டிருக்கும்போது let the church be easy and be cheerful சபை சந்தோஷமாக களி கூரட்டும் hallelujah hallelujah praise the lord கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் god wants us to be cheerful நாம் அப்படியாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் because he is delighting over us ஏனென்றால் அவர் நம்மீது மகிழுகிறார் he calls it his vineyard அவர் தன்னுடைய திராட்சை தோட்டம் என்று சொல்கிறார் he says in verse 3 i the lord watch over it மூன்றாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் I water it continually நான் அதற்கு தொடர்ச்சியாக தண்ணீர் பாய்ச்சி I guard it day and night நான் அதை பாதுகாப்பேன் so that no one may harm it அதை யாரும் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்வேன் hallelujah Hallelujah. The Lord is concerned about our well-being. ஆகவே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருக்கு அர்ச்சனையுள்ள தேவனாய் இருக்கிறார். The Lord is concerned about our safety. நம்முடைய பாதுகாவலை குறித்து கர்த்தர் அர்ச்சனையுள்ளவராய் இருக்கிறார். He has his watchful eye on us. அவர் தன்னுடைய கண்களை நம்மீது நோக்கமாய் இருக்கிறார். The world is a fruitless, worthless vineyard. உலகத்தை நாம் பார்க்கும்போது அது ஒரு கனி தராத ஒரு வனாந்திரமாக இருக்கிறது But the church is a fruitful vineyard. ஆனால் சபை என்று பார்க்கும்போது அது கனி தரும் திராட்சை தோட்டம் Hallelujah. Hallelujah. Those who are out there in the world உலகத்தார் வெளியே இருக்கிற மக்கள் do not experience the joy that you and I experience. நீங்களும் நானும் அடைகிற இந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைய மாட்டார்கள் do not experience the fruitfulness that we have. நமக்கிருக்கும் இந்த கனி தரும் காரியத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கை போல இருக்கிறது ஆனால் நமக்கு நாம் ஒரு தனிப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் God takes great care of us தேவன் நம்மை மிக அருமையாக அவர் பராமரிக்கிறார் He is looking for good fruit among us நம் மத்தியில் நல்ல கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார் calls us as a fruitful vineyard நம்மை கனி தரும் திராட்சை தோட்டம் என்று அழைக்கிறார் It says that he has his eye on us watchful eye on us அவர் நம்மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் He waters it continually அவர் அதற்கு தொடர்ச்சியாக தண்ணீர் பாய்க்கிறார் By his holy spirit and by sending his word தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி He is constantly nurturing his church அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய சபையை அவர் அப்படியாக அவர் போஷிக்கிறார் Hallelujah Hallelujah The spiritual food that we receive நமக்கு கிடைக்கும் அந்த ஆவிக்குரிய உணவு The infilling of the holy spirit that brings great joy and satisfaction namakku sandoshathiyum magilchiyum oru thriptiyum kodukkira anda parisutha aaviyanavarin niraivu these come from god ivigal devanidathilirundu varugirathu they come from heaven above avigal paralogathilirundu namakku varugirathu these are not man made ivigal manushanal seiyapatta karyam alla this is not something that we can receive or we can make them happen for us edho namakku inda karyathai naame nadathikollalam endra alla it is god who waters us kartar dhaan namakku தண்ணீர்
Hallelujah. Hallelujah. He knows the right word that you need at the right time. சரியான வேளையிலே சரியான வார்த்தை நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். How many times when we were discouraged and disheartened, when the Spirit of God came in like a flood and just enriched us and encouraged us. எத்தனை முறை நாம் சோர்ந்து போகும்போது தேவ ஆவியானவர் நம்மீது அவர் வெள்ளம் போல ஊற்றப்பட்டு நம்மை உற்சாகப்படுத்தியுள்ளார். How many times when we were discouraged and heartbroken, God gave us a word and encouraged us and revived us once again. எத்தனை முறை நாம் அப்படியாக துக்கத்தோடு காணப்படும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தியுள்ளார். Hallelujah. Hallelujah. That is the Lord watering us. அப்படி அதுதான் கர்த்தர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு காரியம். Brother, sister. சகோதரனே சகோதரியே. John 15 says that he is the gardener. யோவான் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் தோட்டக்காரர். Amen. Amen. The Lord is a gardener. கர்த்தர் தோட்டக்காரர். We are all in his vineyard. நாம் அனைவரும் அவருடைய தோட்டத்தில் இருக்கிறவர்கள். I don't know if you water your plants in your house. உங்களுடைய வீட்டில் உள்ள செடிகளுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுகிறீர்களா என்று எனக்கு தெரியாது. Most of us live in a concrete jungle. நம்மில் அநேகர் முற்றிலுமாக கட்டடங்கள் நிறைந்த இடத்தில் தான் இருக்கிறோம். We don't even see a blade of grass anywhere around us. நம்மை சுற்றிலும் ஒரு புல் கூட நம்மால் பார்க்க முடிய மாட்டேங்குது. வீடுகளிலே ஒருவேளை உங்களுக்கு செடிகள் இருக்குமானால் நீங்கள் அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினீர்களானால் ஏதாகிலும் பூ பூக்கிறதா என்பதை முதல் முதல் நீங்கள் தான் போய் பார்ப்பீர்கள். The one who waters will be the one who identifies, who sees the flower coming. யார் அந்த பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்களோ அவர்கள்தான் முதல் முதலில் அதில் பூ பூத்திருக்கிறதா என்பதை பார்ப்பீர்கள். They will be the one who will also see that there is a fruit that is coming out. அவர்கள்தான் முதலாவது அந்த கனி வருவதையும் பார்ப்பார்கள். Because they are having their watchful eye on the garden. ஏனென்றால் அவர்களுடைய தோட்டத்தை அவர்கள் மிக கவனமாக Because they are taking in a lot of effort and energy, spending time and energy investing into these plants and pouring water and caring for them. ஏனென்றால் அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவர்கள் அதிக நேரம் எடுத்து முயற்சி எடுத்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டு அதை பராமரிக்கிறார்கள். They remove dry leaves. The dry branches. காய்ந்த இலைகள் காய்ந்த கிளைகளை அவர்கள் எடுத்து போடுவார்கள். They keep it clean and they keep nurturing it. அதை அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்து அதை ஒழுங்காக போஷிப்பார்கள். And if anybody by chance broke a small branch of it, that's it, you had it. தெரியாமல் யாராகிலும் ஒருவர் அந்த செடியில் ஒரு கிளையை உடைத்து விட்டால் அவ்வளவுதான். You know, the whole house will come down. வீடே கீழே விழுந்துவிடும். Because that one branch was broken. ஏனென்றால் அந்த ஒரு கிளை உடைக்கப்பட்டது. Why? Because a lot of time and lot of effort and energy has been put into watering those plants and nurturing them. ஏனென்றால் அதிக நேரம் எடுத்து அதிக முயற்சி செய்து அந்த செடி வளர்வதற்காக காரியங்கள் தண்ணீர் ஊற்றி அது பாதுகாக்கப்பட்டது. The Lord is calling you and I as his fruitful vineyard. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய கனி தரும் திராட்சை தோட்டம் என்று அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. He's calling you as his fruitful vineyard. கனி தரும் திராட்சை தோட்டம் என்று உங்களை அழைக்கிறார். Amen. Amen. Look at your neighbor and tell them. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள். Don't mess with me. Hallelujah. Hallelujah. Don't mess with me. ஆகவே என்னை ஒன்றும் செய்து விடாதே. It is dangerous. அது ஆபத்து. You know why? ஏன் தெரியுமா? Because we are a fruitful vineyard. ஏனென்றால் அவர்கள் கனி தரும் திராட்சை செடி. Because the Lord is watering us. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். Because the Lord is watching over us. ஏனென்றால் கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. And the Lord goes on to say. கர்த்தர் சொல்கிறார். You know how he delights over us. அவர் நம்மீது எவ்வளவு மகிழுகிறார் தெரியுமா? He says I am not angry. நான் உங்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. Somehow there is always a fear that God is mad at us. எப்பொழுதுமே ஒருவேளை கர்த்தர் என் மீது ரொம்ப கோபமாக இருக்கிறாரோ என்று ஒரு பயம் இருக்கும். Maybe that you know cloth at the floor we stumbled upon it a little bit. ஒருவேளை அந்த
கீழே நடக்கும்போது நாம் தடுக்கி விழ போயிருக்கலாம் and we probably and the, because we just stumble like that நாம் தடுக்கி விழ போன உடனே we think maybe I sinned this morning ஒருவேளை இன்னைக்கு காலையில ஏதோ தப்பு செய்து விட்டேனோ என்று நாம் நினைக்கலாம் maybe while you're riding your bike and somebody just cut into you on the road நீங்கள் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும்போது ஒருவேளை யாராகிலும் வந்து உங்களுக்கு எதிராக அப்படியாக வேகமாக ஓட்டிக் கொண்டு போயிருக்கலாம் and you almost lost balance ஆகவே நீங்கள் அப்படியாக கீழே விழ போயிருக்கலாம் Maybe you think God is angry with me. ஒருவேளை கர்த்தர் என் மீது கோபமா இருக்கிறாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். Maybe God is trying to hit me down, knock me down. ஒருவேளை தேவன் என்னை கீழே தள்ள முயற்சிக்கிறாரோ என்று நினைக்கலாம். Somehow by his grace I just balanced somehow. எப்படியோ அவருடைய கிருபையால எப்படியோ நான் கீழே விழாமல் தப்பித்தேன். He says here in verse 4. ஆனால் நான்காவது வசனத்திலே இங்கே அவர் சொல்கிறார் I am not angry full stop. உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. Amen. Amen. He is not a furious God. ஆகவே அவர் கோபம் நிறைந்த ஒரு தேவன் அல்ல. Amen. Amen. Can he get angry? அவரால் கோபம் அடைய முடியுமா? Can we make him angry? நாம் அவரை கோபமூட்ட முடியுமா? But is he angry always? ஆனால் அவர் எப்பொழுதும் கோபமாகவே இருக்கிறாரா? No, he is not an angry God. இல்லை, அவர் எப்பொழுதும் கோபமாக இல்லை. He is not a furious God. அவர் அப்படி கோபம் நிறைந்த ஒரு தேவன் அல்ல. He is your loving father. அவர் ஒரு அன்புள்ள தகப்பன். Hallelujah. Hallelujah. Who delights over you. அவர் உங்கள் மீது அவர் மகிழுகிறார். But then he gets into an argument there. ஆனால் அங்கே அவர் அப்படியே ஒரு வாக்குவாதம் வருகிறது. You know, God is building up an argument there. கர்த்தர் ஒரு வாக்குவாதத்தை அவர் எழுப்புகிறார். If only there were briars and thorns confronting me முச்சடியும் நெருஞ்சலியும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் Somebody try coming against me யாராகிலும் எனக்கு விரோதமாக வருகிறீர்களா You want to mess with me என்னோடு அப்படியாக சண்டைக்கு வருகிறீர்களா Oh then it's going to be battle with me அப்படியானால் அது மிக ஒரு யுத்தமாக மாறிவிடும் I would march against them in battle நான் அவர்கள் விரோதமாக ஏகமாய் வந்து I would set them all on fire நான் அவர்களை கொளுத்தி விடுவேன் or else let them come to me for refuge இல்லாவிட்டால் அவன் என்னிடத்தில் verse 5 ஐந்தாவது வசனம் இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றிக்கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும் let them come make peace with me என்னோடு வந்து ஒப்புரவாகட்டும் yes let them come make peace with me அவர்கள் வந்து என்னோடு சமாதானமாக வரட்டும் hallelujah hallelujah the lord is calling us to be at peace with him ஆகவே நாம் அவரோடு சமாதானமாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் because he wants to have a relationship with us நம்மோடு ஒரு உறவை கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் he doesn't want to get furious and have and be and be angry with us கோபமோடு நம்மோடு அப்படியாக அவர் அப்படிப்பட்ட ஒரு கோபத்தோடு இருக்கும்படியாக அவர் விரும்பவில்லை though sometimes he contends with people சில வேளைகளில் அவர் மக்களோடு அவர் அப்படியாக எதிர்த்து நின்றாலும் yet upon their submission ஆனால் அவர்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது he will be reconciled to them அவர்களோடு அவர் ஒப்புரவாவார் hallelujah hallelujah the lord wants to reconcile with us கர்த்தர் நம்மோடு ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார் he is the initiator of the reconciliation அவர்தான் ஒப்புரவாகுதலை அவர் ஆரம்பித்து வைக்கிறார் he invites us saying come make peace with me வந்து என்னோடு சமாதானமாக வாருங்கள் என்று அழைக்கிறார் hallelujah hallelujah when men are in a fury மக்கள் அப்படியாக கோபம் நிறைந்தவர்களாக இருக்கும் போது they will not take time for consideration அவர்கள் அப்படியாக காரியங்களை நிதானமாக பார்க்க மாட்டார்கள் they will just blast in their fury அவர்கள் கோபத்தில் இருக்கும் போது அவர்கள் கோபத்திலே அவர்கள் காரியங்களை மிக அதிகம் கோபத்தோடு பேசுவார்கள் even a little thing will provoke them and set the house on fire ஒரு சிறு காரியம் கூட அவர்களை இன்னும் அதிகமாக கோபம் மூட்டி விடும் வீடே கொழுந்து விட்டு எரியும் nothing can pacify them எந்த காரியமும் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது but that is not so with god ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் அப்படி அல்ல hallelujah hallelujah he is not a furious god அவர் ஒரு கோபம் நிறைந்த தேவன் அல்ல he is not an angry god அவர் எப்பொழுதுமே கோபமாக இருக்கிற தேவன் அல்ல hallelujah hallelujah he knows we are weak நாம் பலவீன பாண்டங்கள் என்பதை அவர் அறிவார் that's why the scripture says he is slow to anger abounding in love ஆகவே தான் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் அவர் நீடிய பொறுமையுள்ளவர் hallelujah hallelujah he does not stir up all his wrath at once அவர் முற்றிலுமாய் தன்னுடைய எல்லா கோபத்தையும் அவர் செலுத்தி விட மாட்டார் nor does he always chide us எப்பொழுதுமே அவர் நம்மை கண்டிக்கவும் மாட்டார் hallelujah hallelujah he is a god who is not angry
அவர் கோபம் இல்லாத ஒரு தேவன். One who is watching over us. நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். Who looks at us as a fruitful vineyard. ஒரு கனி தரும் திராட்சை தோட்டமாக நம்மை அன்பாக பார்க்கிற தேவன். In this year 2018. இந்த 2018வது ஆண்டிலே. You can experience the delight of God over your life. தேவனுடைய வாழ்க்கையை பார்த்து மகிழுகிறதை நீங்கள் காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Experience his love. அவருடைய அன்பை அனுபவியுங்கள். Experience his reconciliation. அவருடைய ஒப்புரவாகுதலை அனுபவியுங்கள். Experience is he watching over you. அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். Experience him nurturing you, watering you. அவர் உங்களுக்கு தண்ணீர் ஊற்றி உங்களை போஷிக்கிறதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. This is what God is going to do for his church. இதைதான் கர்த்தர் தம்முடைய சபைக்கு செய்ய போகிறார். He will bring forth a mighty deliverance for his church. அவர் தம்முடைய சபைக்கு ஒரு வல்லமையான ஒரு விடுதலையை கொண்டு வருவார். He will delight over his church. அவர் தம்முடைய சபையை பார்த்து களி கூறுவார். And number 3. மூன்றாவது காரியம். He has a design for his church. அவர் தம்முடைய சபைக்கு ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். Verse number 6. ஆறாவது வசனம். We are in this vineyard. நாம் அவருடைய தோட்டத்தில் இருக்கிறோம். And he says in the days to come, Jacob will take root. யாக்கோபு வேர் பற்றி. Israel with bud and blossom. இஸ்ரவேல் பூத்து காய்த்து. And fill at the world, all the world with fruit. உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். He will cause his church to fill all the world. ஆகவே தம்முடைய சபை உலகம் முழுவதையும் நிரப்பும் நாட்கள் வரும். Hallelujah. Hallelujah. Yesterday, that is, I'm talking about Saturday. சனிக்கிழமை. Today now we are Monday morning. ஆகவே இப்பொழுது நாம் திங்கட்கிழமை காலையில் இருக்கிறோம். Saturday evening. சனிக்கிழமை மாலை. While we were having the youth fellowship. நாங்கள் வாலிப கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது. And as we were sharing and talking and praying. நாங்கள் அப்படியாக ஒருவருக்கொருவர் பேசி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது. The Lord showed me a vision. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். Of a dry stub. ஒரு காய்ந்து போன ஒரு கிளை. And then out of that a bud and a very beautifully blossoming green leaf. Single leaf. ஆனால் அதிலிருந்து அப்படியாக முளைக்கிற ஒரு நல்ல ஒரு பசுமையான பச்சையான ஒரு இலை. It was so beautiful, it was so real, it was like as if I could even reach out and touch it. ஆகவே அது அவ்வளவு தெளிவாக அவ்வளவு ஏதோ நான் தொட்டுவிடக்கூடிய அளவுக்கு அது அவ்வளவு தெளிவாக எனக்கு காண்பிக்கப்பட்டது. And we prayed with it. அப்பொழுது அதை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். And oh, several days now I've been praying and asking God what God wants to speak to us this morning. Inda kaalai velil devan naan enna pesa vendum endru devanathil naan jepithukondey dhaan irundhen. And as I was reading through several passages today. Inda naalai naan aneega pagudhiyai vaasthu kondu irukkumbodhu. I've been reading for many days. Aneega naatkalaga naan vaasthu kondu varugiren. But when I came to this portion. Anal inda pagudhikku naan varumbodhu. I was awestruck. Naan appadiyaga naan aachariyam adaindhen. Because this was the same thing I saw on Saturday night. ஏனென்றால் இந்த காட்சியைதான் நான் சனிக்கிழமை மாலையில் பார்த்தேன். I believe this is going to come true. இது மெய்யாக வர போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I never imagined that there is a verse with the same phrases that we prayed that day. ஆகவே அந்த நாளில் ஜெபித்த அதே வசனத்தின் வாக்கியம் வேதாகமத்தின் வார்த்தையில் இருக்கிறது என்பதை நான் நினைத்து பார்க்கவில்லை. After I saw that vision, நான் அந்த தரிசனத்தை பார்த்த பின்பதாக I began to lay hands on each one of them and pray. நான் ஒவ்வொரு மீதும் கரங்களை வைத்து நான் ஜெபித்தேன். And pray that they will bud and blossom. Those are the exact words. Some of you here, if you remember, you will remember what I'm saying. ஆகவே நான் அப்படியாக கரங்களை வைத்து ஜெபிக்கும்போது அவர்கள் அப்படியாக பூ பூத்து காய்க்க வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். Hallelujah. Hallelujah. I did not know that there is a verse exactly with those same words. ஆனால் அதே வசனத்தை வைத்த வசனம் உண்டு என்பதை நான் அப்பொழுது அறியவில்லை. But today I realized. ஆனால் இப்பொழுது நான் அதை உணர்கிறேன். That God prophetically showed it the previous day itself. கர்த்தர் அதை தீர்க்கதரிசனமாக முந்தின நாளிலே காண்பித்தார். And when I arrived at this passage. நான் இந்த பகுதியை வாசித்த போது. I knew this is it. இதுதான் என்று நான் அதை உணர்ந்தேன். Hallelujah. Hallelujah. There are certain things of God when God brings it to you, to your eyes, you will know this is it.
சில வேளைகளில் கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கும் போது இதுதான் என்று நாம் சரியாக அது ஒரு உறுதிப்படுத்தப்படும். You will know, have no shadow of doubt about it. அதை குறித்து எந்த அளவும் ஒரு சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு அது தெளிவாக உறுதிப்படுத்தப்படும். You will have no second thoughts about it. அதை குறித்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. It will be so clear in your spirit. உங்களுடைய ஆவியிலே அது மிக தெளிவாக காணப்படும். And that's how it was for me. அப்படிதான் எனக்கும் இருந்தது. And that was verse number 6. அதுதான் ஆறாவது வசனம். In the days to come, Jacob will take root. Israel will bud and blossom and fill the world with fruit. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். As God executes his judgment and brings deliverance for his people. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை செலுத்தி தன்னுடைய மக்களுக்கு விடுதலையை கொண்டு வரும்போது. As God delights over his people as a fruitful vineyard. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது மகிழ்ந்து ஒரு கனிதரும் திராட்சை தோட்டத்தை பார்த்து மகிழும்போது. He wants us to take root. நாம் வேர் பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He has a design for us. நமக்கு என்று அவர் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். He has a plan for us. நமக்கென்று அவர் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். Brother sister hear me well. சகோதரனே சகோதரியே நன்றாக கேளுங்கள். In this year 2018. இந்த 2018வது ஆண்டிலே. He wants you to take deep root. நீங்கள் ஆழமாக வேர் பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். So that you will bear much fruit. அப்பொழுது நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Deep root. ஆகவே ஆழமான வேர். What is this deep root? இந்த ஆழமான வேர் என்றால் என்ன? Colossians chapter 2. கொலோசியர் 2வது அதிகாரம். Let's read verses 6 and 7. ஆறாம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம். So then just as you received Christ Jesus as Lord, continue to live in him, rooted and built up in him, strengthened in the faith as you were taught and overflowing with thankfulness. கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். 6 and 7. ஆறாம் ஏழாம் வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Just as you receive Christ Jesus as Lord. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே. Now what must we do? இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? Continue to live in him. தொடர்ந்து நாம் அவருக்குள் ஜீவிக்க வேண்டும். Rooted and built up in him. அவருக்குள் நாம் வேர் கொண்டவர்களாக கட்டப்பட வேண்டும். It's time that we take deep root. நாம் ஆழமாக நாம் வேர் பற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. Where are your roots? உங்களுடைய வேர்கள் எங்கே இருக்கிறது? Where are you taking root? நீங்கள் எங்கே வேர் எடுக்கிறீர்கள்? What is your root like? Root. உங்களுடைய ரூட் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? If your root is off the root, off the road. உங்களுடைய வழி சரியான வழியாக இல்லாமல் இருக்குமானால் you will not take deep root. நீங்கள் ஆழமான வேர் பற்றிக்கொள்ள முடியாது. If you are in the right route, நீங்கள் சரியான வழியிலே போவீர்களானால் you can take deep root. நீங்கள் ஆழமாக வேர் பற்றிக்கொள்ளலாம். But the scripture is talking about two areas here. ஆனால் வேதாகமத்திலே ரெண்டு காரியங்களை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. Continue to live in him, take deep root in him. ஆகவே தொடர்ந்து நாம் அவருக்குள் ஜீவித்து அவருக்குள் நாம் வேர் எடுக்க வேண்டும். In your relationship with him. நீங்கள் அவரோடு கொண்டிருக்கிற உறவுகளிலே. How is your relationship with the Lord? தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? On the first day in the first hour of this new year. இந்த ஆண்டின் முதல் நாளிலே முதல் மணி நேரத்திலே. Would you take a decision? நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களா? And say, I'm going to take deep root in him. நான் அவருக்குள் நான் அப்படியாக ஆழமாக வேர் பற்றிக்கொள்ள போகிறேன். Hallelujah. Hallelujah. I'm going to take deeper root in him. நான் இன்னும் அதிக ஆழமாக அவருக்குள்ளாக நான் வேர் பற்றிக்கொள்ள போகிறேன். Maybe you are rooted in him. That's good. ஒருவேளை நீங்கள் அவரில் வேரூன்றி நிற்கலாம். ஆனால் இன்னும் அதிகமாக செல்வீர்களா? இன்னும் அதிக ஆழமாக செல்வீர்களா? Hallelujah. Hallelujah. Let the root go deeper and get stronger. வேரானது இன்னும் அதிக ஆழமாக சென்று சென்று இன்னும் அதிக பலப்பட வேண்டும். The deeper the root, the stronger the tree. எவ்வளவு அதிக ஆழமாக வேர் இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி அந்த மரமானது இன்னும் அதிக பலமுள்ளதாக காணப்படும். If you have to build a multi-story building. ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டத்தை கட்ட வேண்டுமானால் you need to have a longer foundation. உங்களுக்கு இன்னும்
அதிக ஆழமான அஸ்திபாரம் தேவைப்படும். If you put a shallow foundation and build a huge multi-story building, அஸ்திபாரம் ஆழமாக இல்லாமல் நீங்கள் பெரிய கட்டடத்தை மாத்திரம் கட்டினால், the building will not stand. அந்த கட்டடம் நிற்காது. It will not hold the weight. அது அவ்வளவு கனமான அதை தாங்க முடியாது. It will not have stability. அதற்கு நன்றாக அது நிற்க முடியாது. And so in our relationship with the Lord, அதே வண்ணமாக நாம் தேவனோடு கொண்டிருக்கிறோம். The Lord wants us to take deep root. கர்த்தர் நாம் ஆழமாக வேர் பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். If your life has been too busy for God, தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு அவசர வாழ்க்கையாக இருக்குமானால், If your life has been too preoccupied with the things of this world, உலகத்திற்கேற்ற காரியங்களையே செய்து கொண்டே நீங்கள் இருந்திருப்பீர்களானால், If your life has been too preoccupied with love for money, அதிக பணம் செலவு சம்பாதிக்கும்படியாக அப்படியே உங்களுடைய இருதயம் இருக்குமானால், If your life has been preoccupied with pleasing your boss, உங்களுடைய வாழ்க்ககை எப்பொழுதுமே உங்களுடைய முதலாளியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றுமே இருக்குமானால், If your heart is only for somehow finding promotion, உங்களுடைய இருதயம் எப்பொழுதுமே எப்படியாகிலும் ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா என்றே இருக்குமானால், And if you have no time to take deep root, ஆழமான வேர் பற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குமானால், If you don't have any time to spend time alone with God, தேவனோடு தனிப்பட்ட நேரத்தை செலுத்த முடியாமல் இருக்குமானால், If you're not taking deep root in him consciously, அவருக்குள் நீங்கள் ஆழ்ந்த வேரை பற்றிக் கொள்ள முடியாமல் இருக்குமானால், You will not be a fruitful vineyard. அப்பொழுது நீங்கள் ஒரு கனி தரும் தோட்டமாக இருக்க முடியாது. Brother, sister, you have not been called to be a dry vineyard. சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு காய்ந்த திராட்சை தோட்டத்தை இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படவில்லை. We have not been called to be briars and thorns in the wilderness. நீங்கள் வனாந்திரத்திலே முட்செடிகளை உடையவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. You have been called to be a fruitful vineyard. நீங்கள் கனிதரும் தோட்டமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். God is watching over you and watering you. கர்த்தர் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். He is nurturing you, making you grow. அவர் உங்களை போஷித்து உங்களை வளர செய்கிறார். Deep root in him. அவருக்குள் நீங்கள் ஆழமான வேரை பற்றிக் கொள்ள வேண்டும். Another thing you see here about taking root. அடுத்த காரியம் வேர் பற்றிக் கொள்வதற்கு. In verse number 7. 7ஆம் வசனம். Rooted and built up in him, strengthened in the faith as you were taught. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிர்ந்தீர்களாக. Take deep root in the teaching of God's word. ஆகவே தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்ட அந்த போதனையில் நீங்கள் வேர் பற்ற வேண்டும். It's important that we consistently listen to the teaching of God's word. தொடர்ச்சியாக தேவனுடைய போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். It's important that we commit ourselves to the reading of God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். Are you reading the Bible every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கிறீர்களா? Are you meditating on God's word? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீர்களா? Are you there to sit and listen to the word of God every time it is being preached and taught? ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும்போது கற்றுக் கொடுக்கப்படும்போது நீங்கள் கேட்கிறீர்களா? If you do so, you will take deep root. அப்படியானால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஆழ்ந்த வேர் பற்றுவீர்கள். Hallelujah. Hallelujah. Very often we can give many excuses. அநேக வேளைகளில் நாம் அநேக சாக்கு போக்குகளை சொல்லலாம். We can say, I have much work, I am very tired. எனக்கு அநேக வேலைகள் உண்டு, நான் சோர்ந்து போய் விடுவேன் என்று சொல்லலாம். We can say that I have many responsibilities and I have no time. எனக்கு அநேக கடமைகள் உண்டு, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லலாம். But you know, where there is a will, there is a way. There is a saying like that. ஆனால் மார்க்கம் இருந்தால் வழி உண்டு என்று ஒரு பழமொழி உண்டு. That is not a scripture verse. அது வேதாகமத்திலுள்ள வசனமல்ல. But that is a good proverb. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பழமொழி. Which is true. அது உண்மைதான். If you want to have your way about something, ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால், you will somehow have your way. நீங்கள் எப்படியாகிலும் அதை முயற்சி செய்து செய்து விடுவீர்கள். If you want to make it to your friend's wedding in somewhere in you know Kanchipuram, உங்களுடைய நண்பரின் திருமணம் ஒருவேளை எங்கேயோ காஞ்சிபுரத்தில் இருந்தால் கூட, நீங்கள் எப்படியாகிலும் ஒரு பஸ்ஸையாவது எடுத்து போய் விடுவீர்கள். ஒரு காரை எடுத்து செல்வீர்கள். அதிகாலையில் நீங்கள் எழும்புவீர்கள். ராத்திரி லேட்டாக வந்துதான் தூங்குவீர்கள். அதையெல்லாம் செய்ய முடியும். You know, if friends are getting together and eating barbecue,
நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் பாபக்கியூ சாப்பிட போனார்கள் ஆனால் whether sleep is there or not தூக்கம் இருக்குதோ இல்லையோ whether there is petrol in the bike or not பைக்கில் பெட்ரோல் இருக்குதோ இல்லையோ whether there is money in the purse or not பர்ஸ்ல பணம் இருக்கோ இல்லையோ somehow we will make it எப்படியாகலும் சென்று விடுவோம் but not to listen to the teaching of God's word ஆனால் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுவதை கேட்பதற்கு God will hold us accountable கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார் if the word of God makes no sense to us தேவனுடைய வார்த்தை நமக்கு எந்த ஒரு பெரிதான ஒரு காரியமாக இல்லாவிட்டால் passionate about the word of God தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் அப்படியாக வாஞ்சியுள்ளவர்களாக இல்லாவிட்டால் you will never take deep root நீங்கள் ஒருபோதும் ஆழ்ந்த வேர் எடுக்க மாட்டீர்கள் you will just be at the surface level வெறும் மேலோட்டமான நிலையில் தான் இருப்போம் suddenly when there is little bit of rain and sunshine there will be some flowers திடீரென்று கொஞ்சம் மழை பெய்து கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது சில பூக்கள் பூக்கலாம் and suddenly when the wind blows ஆனால் காற்று அடிக்கும்போது that plant will fall away அந்த செடி விழுந்து It will dry away. அந்த செடி உலர்ந்து காய்ந்து போய்விடும். When the scorching heat of the sun comes up. ஆகவே மிக அதிகமான வெப்பம் வரும்போது வெயில் அடிக்கும்போது It will completely dry up. அது முற்றிலுமாய் காய்ந்து போய்விடும். Are you in a dried up state? நீங்கள் அப்படிப்பட்ட காய்ந்த நிலையில் இருக்கிறீர்களா? Is your life empty? உங்கள் வாழ்க்கை வறுமையாக இருக்கிறதா? You need to take deep root. நீங்கள் ஆழ்ந்து வேர் எடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You need to get the nutrients that you need. உங்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் தேவை. Hallelujah. Hallelujah. It is possible. அது சாத்தியமாகும். It's possible to take deep root. ஆகவே ஆழ்ந்து வேர் எடுக்க முடியும். You know when you have the energy in your body. உங்களுடைய சரீரத்திலே உங்களுக்கு சக்தி இருக்கும்போது. When you are still young. நீங்கள் இன்னும் வாலிப வயதில் இருக்கும்போது. When you have the possibility, when you have the means to, you know, go and listen to God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களால் முடியும்போது. Make use of that time. அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். Don't sleep at home. அப்பொழுது வீட்டிலே தூங்க வேண்டாம். Don't watch TV. அப்பொழுது வீட்டிலே தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம் Come to the house of God தேவ ஆலயத்திற்கு வாருங்கள் If you miss out on listening to the teaching of God's word தேவ வார்த்தை போதிக்கப்படுவதை நீங்கள் கேட்காமல் அதை இழந்து விட்டீர்கள் There will come a time when you will want to go but you will not be able to ஒரு காலம் வரும் அப்பொழுது நீங்கள் போக வேண்டும் என்று விரும்பினாலும் உங்களால் போக முடியாத அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்துவிடும் That will be too late அப்பொழுது அது மிக 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 தாமதமாகி விடும் Many people regret at the end of their lives தங்களுடைய வாழ்க்கையின் முடிவு காலத்திலே அதை யோசித்து அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் That's what Solomon writes in Proverbs. அதைதான் நீதிமொழிகளிலே சாலமோன் எழுதுகிறார். How I hated discipline. கடிந்து கொள்ளுதலை நான் வெறுத்தேனே. How I did not listen to my teachers. எப்படியாக என்னுடைய போதகர்களுக்கு நான் செவி கொடுக்கவில்லையே. Sometimes after irreversible mistakes have been done. சில வேளைகளிலே மறுபடியும் அதை சரி செய்ய முடியாத தவறுகள் நாம் செய்து முடித்த பின்பு It becomes too late. அப்பொழுது அது காலம் கடந்து போயிற்று This is the time to take deep root in the teaching of God's word இப்பொழுதுதான் காலம் இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையில் நாம் வேர் பற்றிக்கொள்ள வேண்டும் Hallelujah Hallelujah Brother sister சகோதரனே சகோதரியே Be rooted in him அவருக்குள் வேர் பற்றிக்கொள்ளுங்கள் Be rooted in his word அவருடைய வார்த்தையில் வேர் பற்றிக்கொள்ள வேண்டும் Be rooted in love the bible says அன்பிலே நாம் வேரூன்றவர்களாக இருக்க வேண்டும் Be rooted in fellowship with one another ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தில் நாம் வேரூன்றவர்களாக இருக்க வேண்டும் Acts chapter 2 verse 42 says அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் The early church devoted themselves to the apostles teaching ஆதி சபையிலே அவர்கள் அப்போஸ்தலருடைய போதகத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் to fellowship to breaking of bread and to prayer ஐக்கியத்திற்கும் அப்பம் பிட்டுதலுக்கும் ஜெபத்திற்கும் தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் Hallelujah Hallelujah Let's be like the first century church நாம் முதலாம் நூற்றாண்டு சபையைப் போல இருப்போமாக rooted in the teaching of God's word வார்த்தையின் போதித்தலில் இருக்க வேண்டும் rooted in fellowship with one another அன்யோன்யத்திலே நாம் அப்படியாக வேரூன்ற வேண்டும் many of us we do not even know each other's names நம்மில் அநேகருக்கு ஒருவருடைய ஒருவர் பெயர் கூட தெரியாது for many of us we do not know the names of the books of the bible நம்மில் அநேகருக்கு வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களின் பெயர்கள் கூட தெரியாது once upon a time I asked people to turn to the prophecy of hezekiah ஒருமுறை எசேக்கியா புத்தகத்தை திருப்புங்கள் என்று நான் சொன்னேன் you know some people are searching between the minor prophets சிலர் அப்படியாக அவர்கள் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு இடையிலே தேடிக் கொண்டிருந்தார்கள் you know prophecy of hezekiah is there எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் இருக்கிறது தெரியுமா sure are you awake நீங்கள் எல்லாரும் விழித்திருக்கிறீர்களா prophecy of hezekiah எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம்
Some people really think there is a prophet called Hezekiah in the Bible. சில மக்கள் எசேக்கியா தீர்க்கதரிசி என்ற ஒருவர் இருந்தார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். They are searching. அவர்கள் தேடுகிறார்கள். Trying to look up the index. முதல் பக்கத்தில் அவர்கள் அதை தேட பார்க்கிறார்கள். We need to grow up. நாம் வளர வேண்டும். We need to get rooted. நாம் வேரூன்ற வேண்டும். Only Sunday morning showing the face is no good. ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் அந்த முகத்தை காட்டிவிட்டு போவது பத்தாது. Some of you are wondering why is this going like this? சிலர் நினைக்கலாம் ஏன் இப்படியாக சென்று கொண்டிருக்கிறது. You know we thought 4 words and good pastor. நான்கு வார்த்தைகள் நல்ல போதகர் என்று நினைத்தோமே. You know but message is becoming different. ஆனால் செய்தி வித்தியாசமாக போகிறது. Yes. We have to teach the word of God. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக் கொள்ள வேண்டும். When the word of God is taught rightly. தேவனுடைய வார்த்தை சரியாக போதிக்கப்படும்போது your life will be ordered according to the word of God. உங்களுடைய வாழ்க்கை வேதாகமத்தின் வார்த்தைக்கு ஏற்றபடி அது சரியாக நடக்கும். Hallelujah. You will not make mistakes in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகளை செய்ய மாட்டீர்கள். When you're rooted in him. அவருக்குள் வேரூன்றி இருக்கும் போது. When you're rooted in the teaching of God's word. தேவனுடைய வார்த்தையின் போதகத்தில் நீங்கள் வேரூன்றி இருக்கும் போது. You will not go the wrong route. நீங்கள் தவறான வழியில் செல்ல மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. You will go the right path. நீங்கள் சரியான பாதையில் செல்வீர்கள். Amen. Amen. How many of us want to go the right path? எத்தனை பேருக்கு நாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Take a decision this morning. ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அதிகாரம் 10வது வசனம். அவருடைய சபைக்கும் ஒரு எச்சரிப்பை தருகிறார். 1 Timothy chapter 6 and verse 10. 1 Timothy 6th adhikaram 10th vasanam. For the love of money is the root of all kinds of evil. Some people eager for money have wandered from the faith and pierced themselves with many griefs. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். It is possible to wander from the faith. ஆகவே விசுவாசத்தை விட்டு வெளியே செல்லவும் வாய்ப்புகள் உண்டு. இன்னும் அலைந்து திரிகிறார்கள். They wander here and there. ஆகவே அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். They are not stable. They have not taken deep root. அவர்கள் ஆழ்ந்த வேர் பற்றிக்கொள்ளவில்லை. When the worship service is going on. ஆராதனை நடக்கும்போது. When the prayer time is going on. ஜெப நேரம் நடக்கும்போது. Let's not be wandering here and there. நாம் அங்கும் இங்கும் திரிய வேண்டாம். But come and take deep root. ஆனால் நாம் வந்து வேர் பற்றிக்கொள்ள வேண்டும். You know what will happen as a result of that? அதன் விளைவாக என்ன நடைபெறும் தெரியுமா? You will bear much fruit. நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Two kinds of fruit. ரெண்டு விதமான கனிகள். The fruit is in Galatians. அந்த கனி கலாத்தியர் புத்தகத்திலே இருக்கிறது. How many of you know what this Galatians fruit is all about? கலாத்தியரின் கனி என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும்? Fruit of the spirit. ஆவியின் கனி. Read with me in Galatians chapter 5. கலாத்தியர் 5வது அதிகாரம் verse 22 and 23 22ஆம் 23வது வசனங்கள். But the fruit of the spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self-control. Against such there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. This is all internal. ஆகவே இவைகள் எல்லாம் உள்ளானவைகள். This is all personal. இவைகள் தனிப்பட்ட காரியங்கள். Matters pertaining to a character. நம்முடைய குணாதிசயங்களாக இருக்கிறது. Fruit in character. ஆகவே நம்முடைய குணாதிசயங்கள் அது கனியாக வெளிப்படுகிறது. When you are rooted in him. நாம் அவருக்குள் வேரூன்றி இருக்கும்போது. Rooted in the teaching of God's word. தேவனுடைய வார்த்தையின் போதனைகளில் நாம் வேரூன்றி இருக்கும்போது. Rooted in the fellowship. ஐக்கியத்திலே வேரூன்றப்பட்டவர்களாக இருக்கும்போது. There will be root bearing and good character. அப்பொழுது நாம் நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாக நாம் கனி தருகிறவர்களாக இருப்போம். There's a second fruit. இரண்டாவது கனி உண்டு. Fruit in your calling. உங்களுடைய அழைப்பிலே கனி தருகிறீர்கள். Your life becomes fruitful. உங்களுடைய வாழ்க்கை கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Two kinds of fruit we are talking about. இரண்டு விதமான கனியை நாம் பார்க்கிறோம். Fruit in character. ஒன்று நம்முடைய குணாதிசயங்களிலே நாம் கனி கொடுக்கிறவர்கள். Fruit in your calling, in your life. அடுத்து நம்முடைய அழைப்பிலே. John 15 and verse 16. யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். You did not choose me but I chose you.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் and appointed you to go and bear much fruit நீங்கள் அதிக கனிகளை தரும்படியாக நான் அனுப்பினேன் in verse 8 also 8th வசனம் this is to my father's glory that you bear much fruit showing yourselves to be my disciples நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் hallelujah hallelujah the lord's intention is that you bear good fruit ஆகவே நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது wants you to bear much fruit அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் fruit that will remain ஆகவே கனி அது அப்படியே நிலைத்திருக்கிற கனிகள் those are the outcomes of your life உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வருகிற அற்புதமான good life work that you do நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் which is far beyond your paid work ஆகவே நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிற வேலையை காட்டிலும் which involves the paid work அது சம்பளத்துக்கு வேலை செய்கிற வேலையும் தான் but it is your whole life work ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முழுதும் நீங்க செய்கிற காரியங்கள் your talents your gifts the grace that god has given to you உங்களுடைய தாளந்துகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் வரங்கள் the ways god will use you தேவன் உங்களை எப்படி எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்துவாரோ everything that comes out of your life உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற காரியங்கள் will come out as good fruit அவைகளெல்லாம் நல்ல கனிகளாக வரும் hallelujah hallelujah and fruit that will last அந்த கனி நிலைத்திருக்கும் that is a calling அதுதான் உங்களுடைய அழைப்பு in both ways god will make us fruitful ஆகவே ரெண்டு விதத்திலும் கர்த்தர் நம்மை கனி தருகிறவர்களாக மாற்றுவார் come back with me to isaiah chapter 27 மறுபடியும்மாக ஏசாயா 27வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் we will close in a moment நாம் இப்பொழுது முடித்து விடுவோம் isaiah chapter 27 ஏசாயா 27வது அதிகாரம் let's read verse number 6 ஆறாம் வசனத்தை வாசிப்போம் in the days to come jacob will take root Israel will bud and blossom. யாக்கோப் வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். And fill all the world with fruit. உலகம் எங்கும் தன்னுடைய பலனால் நிரப்பும் நாட்கள் Hallelujah. வரும். Hallelujah. This is God's design for us. இதுதான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம். We need to take root. நாம் வேர் பற்ற வேண்டும். You know what will happen? அப்பொழுது என்ன நடைபெறும் தெரியுமா? God will cause us to bud and blossom. நாம் பூத்து காய்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. Tell somebody sitting next to you. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள். You will bud and blossom. நீங்கள் பூத்து காய்ப்பீர்கள். Hallelujah. Hallelujah. உங்க முகத்திலயும் ஒரு புன்முறுவல பூத்து சொல்லுங்க. Okay, may you tell it with a smile on your face. Amen. Amen. You will bud and blossom. நீங்கள் பூத்து கனி கொடுப்பீர்கள். புன்முறுவல் என்ன செய்யணுமா? பூக்கணுமா? So even a smile should blossom Hallelujah. on your face. Hallelujah. With a smile on your face. ஆகவே ஒரு சிரித்த முகத்தோடு bud and blossom. ஆகவே பூத்து காய்க்க வேண்டும். Your life might be like a stub. உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வெறும் அந்த ஒரு வெட்டப்பட்ட மர வேரை போல இருக்கலாம் it might be like a dried up you know stem ஒரு காய்ந்த கிளையை போல இருக்கலாம் but you're going to bud and blossom ஆனால் நீங்கள் பூத்து நீங்கள் காய்க்க போகிறீர்கள் and fill the world with fruit உலகம் எங்கும் உங்களுடைய கனிகளால் நிரப்ப போகிறீர்கள் there is a world around you உங்களை சுற்றிலும் இருக்கிற ஒரு உலகம் உண்டு that is waiting to consume the fruit ஆகவே உங்களுடைய கனியை புசிக்கும்படியாக காத்திருப்பார்கள் hallelujah hallelujah when the good fruit starts coming forth நல்ல கனிகள் வெளியே வரும்போது good character starts coming forth நல்ல குணாதிசயங்கள் வெளியே வரும்போது good outcomes of your life உங்க வாழ்க்கையிலிருந்து வருகிற நல்ல காரியங்கள் வெளியே as God begins to use you தேவன் உங்களை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிக்கும்போது with the grace the gifts the talents and everything that God has apportioned to you தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்கள் தாளந்துகள் கிருபைகள் you will begin to see the world that is around you will come to you know consume the fruit அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் வந்து அப்படியாக உங்களுடைய கனிகளை புசிக்க வருவார்கள் hallelujah hallelujah they will say something feels good when I'm around you உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ஏதோ நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள் it somehow feels good to come to your house உங்கள் வீட்டிற்கு வந்தால் நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள் it might become very difficult for you to send people away ஒருவேளை மக்களை நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் You know they might be wanting to come again and again. ஒருவேளை மறுபடியும் மறுபடியும் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்து வருவார்கள். They might want to keep talking to you. தொடர்ந்து உங்களோடு பேச வேண்டும் என்று வாஞ்சி
இருப்பார்கள். Oh, you might say, what is this? I have to keep listening to their stories. ஒருவேளை என்ன இது அவருடைய கதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா என்று சொல்லலாம். Oh, there's good fruit in you. இல்லை, உங்களில் நல்ல கனிகள் உண்டு. Hallelujah. Hallelujah. Are people coming and telling you many stories about their own lives? தங்களுடைய வாழ்க்கை குறித்து தான अनेक காரியங்களை உங்களிடத்தில் யாராகிலும் வந்து சொல்கிறார்களா? Are people coming to you for counsel and prayer? மக்கள் உங்களிடத்தில் ஆலோசனைக்காகவும் ஜெபத்திற்காகவும் வருகிறார்களா? Are people coming to you with needs? தேவைகளோடு மக்கள் உங்களிடத்தில் வருகிறார்களா? Are people finding comfort with you? உங்களோடு இருப்பதில் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறதா? Are people feeling good about talking to you? உங்களிடத்தில் பேசுவதில் மக்கள் சந்தோஷப்படுகிறார்களா? It means there is good fruit in you. அப்படியானால் உங்களுக்குள்ளாக நல்ல கனி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When there is good fruit, நல்ல கனி இருக்கும்போது the hungry world will come to eat. பசியுள்ள உலகத்தார் உங்களிடத்தில் வந்து போஷிக்கப்படுவார்கள். Hallelujah. The hungry and the thirsty world will come. தாகமாய் இருக்கிறவர்கள், பசியாய் இருக்கிறவர்கள் உலகத்தார் அவர்கள் வருவார்கள். Remember, it's a vineyard. நீங்கள் ஒரு திராட்சை தோட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. If the fruit is plucked and eaten also, it can be consumed that way. அந்த பழத்தை பறித்தும் சாப்பிடலாம். If it is crushed and made into a juice also can be consumed. அதை நசுக்கி ஒரு அந்த திராட்சை ரசத்தை எடுத்தாலும் அதை குடிக்கலாம். Whichever way you are handled, எப்படிப்பட்ட விதத்தில் உங்களை பிரயோஜனப்படுத்தினாலும் good fruit comes out. நல்ல கனி வெளியே வரும். Hallelujah. Hallelujah. They will be able to eat and drink. அவர்கள் சாப்பிட முடியும், அவர்களால் குடிக்கவும் முடியும். In other words, they will be completely satisfied. வேறு வார்த்தையில் சொல்லப்போனால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். Your life will bring satisfaction in the lives of many people. உங்களுடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கைக்கு திருப்தியை தரும். It's time for you to bud and blossom. ஆகவே நீங்கள் பூத்து காய்க்கும் காலம் வந்து விட்டது. Hallelujah. Hallelujah. 2018 is a year to bud and blossom. 2018 ஆம் ஆண்டிலே நீங்கள் பூத்து காய்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Are we ready for that? நாம் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? Let's expect for God to make us to bud and blossom. நாம் பூத்து காய்க்கும்படியாக கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்தும்படியாக நாம் எதிர்பார்ப்போம். Let's believe God and expect for God to help make us more fruitful than before. இதற்கு முன்பதை காட்டிலும் இப்பொழுது இன்னும் அதிக கனிகளை தரும்படியாக கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். The Bible says that even in their old age they were bear much fruit. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படியாக அவர்களுடைய முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள். Hallelujah. Hallelujah. Age is no limiting factor for fruit bearing. கனி தருவதற்கு வயது ஒரு காரியமே இல்லை. The older the tree, மரம் எவ்வளவு வயதுள்ளதாக இருந்தாலும் the fruit keeps coming. அது இன்னும் அதிக ஆண்டு செல்ல செல்ல அது அதிக கனிகளை கொடுக்கும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is no retirement age for a believer. ஆகவே ஒரு விசுவாசிக்கு ஒரு ஓய்வு பெற்ற வயது என்று ஒன்றுமே இல்லை. Any retired people here? இங்கே ஓய்வு பெற்றவர்கள் யாராகிலும் இருக்கிறீர்களா? No, nobody. இல்லை, யாரும் இல்லை. You may be over 58 but you're still not retired. நீங்கள் 58 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் இன்னும் நீங்கள் ஓய்வு பெறவில்லை. You may be 70 80 whatever be the age. 70 வயதுள்ளவர்களாக இருக்கலாம், 80 வயதுள்ளவர்களாக இருக்கலாம், என்ன வயதுள்ளவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி. There is no retirement to bearing fruit. கனி தருவதற்கு உங்களுக்கு எந்தவிதமான ஒரு ஓய்வு பெறும் வயதே இல்லை. Hallelujah. 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 You can sit bud and blossom. நீங்கள் இன்னும் பூத்து காய்க்கலாம். Amen. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God will make you to bear fruit. நீங்கள் கனி தரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். May this year be the year of taking deep root. இந்த ஆண்டிலும் கூட நீங்கள் ஆழ்ந்து வேர் பற்றுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். I want to leave you with one question. ஒரு கேள்வியோடு நான் உங்களை விடுகிறேன். What are the decisions you want to make? என்னென்ன தீர்மானங்கள் நீங்கள் எடுக்க போகிறீர்கள்? That you say, these are things that I need to start doing. இன்னந்த காரியங்களை நான் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். To take deep root. அப்படியாக ஆழ்ந்து வேர் பற்றிக் கொள்வதற்கு இன்னந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும். Or what are those things that are stopping you from taking deep root? இல்லாவிட்டால் நீங்கள் ஆழ்ந்து வேர் பற்ற முடியாமல் உங்களை தடை செய்கிற காரியங்கள் என்ன? Get them away, uproot them. அவைகளெல்லாம் நீங்கள் அப்படியாக வேரோடு எடுத்து போட வேண்டும். The prophetic word talked about uprooting bitterness and hatred. தீர்க்கதரிசன வார்த்தையிலே நாம் பார்த்தோம் எப்படியாக நாம் கசப்பான நாம் வேர்களை எடுத்து போட வேண்டும். Uproot bitterness and hatred. அப்படியாக வெறுப்புகளையும் கசப்புகளையும் நாம் வேரோடு எடுத்து போட வேண்டும். Be rooted in him. ஆனால் நாம் கர்த்தருக்குள் நாம் வேர் பற்றிக் கொள்ள வேண்டும். Be rooted in his teaching. அவருடைய போதனைகளில் நாம் வேர் பற்ற வேண்டும். Be rooted in the fellowship. அவருடைய ஐக்கியத்திலே நாம் வேர் பற்ற வேண்டும். You will see much fruit. அப்பொழுது அதிக கனிகளை நீங்கள் காண்பீர்கள். Bud and blossom.
ஆகவே நீங்கள் பூத்து நீங்கள் காய்ப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Shall we thank the Lord this morning? இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? Because the Lord has a plan for his church. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய சபைக்கென்று ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். Hallelujah. Hallelujah. He will bring a mighty deliverance. அவர் ஒரு வலிமையான விடுதலையை கொண்டு வருவார். Delights over his church. தம்முடைய சபையை பார்த்து அவர் மகிழுவார். Has a beautiful design for us. நமக்கென்று ஒரு அருமையான திட்டத்தை அவர் வைத்துள்ளார். Would you like to be part of God's design? தேவனுடைய திட்டத்தில் பங்காக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? You are already part of God's design. நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தின் ஒரு பங்காக தான் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே.